ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஆண்டனி. ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் 30 டேஸ் சேலஞ்ச்? என்னடா சேலஞ்சுன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி ரெண்டு வீடு கூட சொல்லியிருப்பேன், 30 டேஸில் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். அது என்ன சொல்கிறது, ரொம்ப எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் சரி, அவ்வளோ குண்டாக இருந்தாலும் சரி, அவளுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு வந்து நான் சேலஞ்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தயாராக அப்படின்னா, உங்களை வந்து யாராவது ரொம்ப குண்டாக இருக்க, ரொம்ப ஒல்லியாக சொல்லி கிண்டல் பண்ணால் கூட அவங்களோட கிண்டல்ஸ் எல்லாமே வந்து 1 மந்த் மட்டும் பொறுத்துக்குங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் அவங்கள வந்து குண்டாக இருக்க, ஒல்லியாக்கன்னு சொல்கிறதுக்கு எவனும் இருக்க மாட்டான். சரி, அது வந்து நான் கேரண்டி. ஸோ இந்த இன்றைக்கி வந்து இந்த ஃபஸ்ட் டே வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுல் பாடி வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பில் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம சேனலில் அப்புறம் உடச்சு தொடர்ந்துட்டு இருக்கும். நீங்களும் வந்து 30 டேஸ் சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பாய்ஸ் மட்டும் கிடையாது, கேர்ள்ஸு எல்லாத்துக்குமே சரி, சரியா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து தான் இந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வந்து மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வந்து நீங்களும் இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுங்கள். 30 டேஸில் நம்ம வந்து ஃபிட்னஸ் ஆகி காட்டுறோம், அதுக்கு வந்து நானும் சேலஞ்சு. ஸோ இந்த 30 டேஸ் மாதிரி ஒரு பிக் எடுத்துக்கோங்க. 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு பிக் எடுத்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுங்க, அது வந்து டேக் போஸ்ட் பண்ணி எனக்கு டேக் பண்ணுங்கள். சரியா, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? எத்தனை பேர் வந்து என்ன ஒர்க் அவுட் ட்ரை பண்ணிவிட்டு வந்து ஃபிட் ஆகிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப வளர்ந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு டேட் அப்படிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால ரொம்ப பிகினர்ஸும் இல்லாமல், ரொம்ப வந்து அட்வான்ஸும் இல்லாமல், ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கவங்க வந்து என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அதை பற்றியே பார்ப்போம். சரியா, பிகினர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் வந்து ஒரு வீடியோ தனியாக போட்டுக்கும், அதே மாதிரி அட்வான்ஸும் அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கு இடையில வந்து இன்டர்மீடியேட் இருக்கிறது என்ன பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து 12 புஷ்அப்ஸ். ஓகே, பாருங்க. ஓகேவா? புஷ்அப் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. சரியா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப வேகமாக பண்ணுவோம், ஸ்லோவாக எடுத்துக்கணும். புஷ்அப்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேட் ஆகும். ஓகே, எக்ஸசைஸ் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப். ஓகே, பாருங்க, இது வந்து 30 செகண்ட்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு கடையிலும் எதுக்காக 10 செகண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா அடுத்த ஒவ்வொரு பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப அட்வான்ஸ் இருக்கணும்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிருப்பாங்க. ஸோ வந்து மசில்ஸ் வந்து பிரேக் ஆகிடும், ரொம்ப வந்து அடுத்த ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து 15 பண்ணோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் வந்து செய்யணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசைட் ஆப்போசிட் மசில்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சைடு மட்டும் தொங்கி ரொம்ப அசிங்கம் பார்த்து இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடு ஃபேட்டை கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஃபிளிப்கார்ட் கிடைக்கிறது வீடியோ பார்த்தோம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் சார் பண்ணுறேன். ஓகேவா? பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புஷ்அப்ஸ் எடுத்தோம் இல்லையா, அடுத்து வந்து பாருங்கள் கையான புஷ்அப்ஸ், 10 புஷ்அப்ஸ். ஓகே, இதுக்காக டைம் வந்து 10 சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம டே வந்து கூட கூட வந்து ஒரு வீக் அப்புறம் வந்து ஒவ்வொரு புஷ்அப்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுனா அடுத்து 15 கவுண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட் நாளே வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்ம கையில் அளவு செஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து கையில் வந்து நம்ம செஞ்சு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள்
புஷ்அப்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது வந்து செஸ்ட்டுக்கு இது பண்ணுறோம். ஓகேவா, கொஞ்சம் வைடாக புஷ்அப்ஸ். ஓகே, வைடு புஷ்அப்ஸ். இது வந்து 12 கவுண்ட்ஸ். ஓகே, இது வந்து இந்த சைடு செஸ்ட் வந்து நல்லா பல்காக இருந்த விரியறதுக்கும் சரி. அடுத்து வந்து ஓகேவா, இப்போ வந்து அடுத்து வந்து ஸ்குவாட். ஓகே, நார்மல் ஸ்குவாட் தான். ஓகே, பாருங்க. அடுத்து வந்து பாருங்கள், இப்போ இது பண்ணுவோம் இல்லையா, அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் சரி ஃப்ரண்ட்டில் அப் பண்ணி அப் பண்ணி இது பண்ணுவோம். ஃப்ளட்டர் இது வந்து ஃப்ளட்டர் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து 36 பண்ணுறோம். வாங்க. அடுத்து பாருங்கள், இதிலே வந்து நீங்கள் சைடு இது பண்ணுறோம். ஓகே, சைடு ஸ்பாட். இதுதான் 30 செகண்ட்ஸ். இந்த லோவர் டைம் செல்ஸ்க்கும் அந்த அப்பர் டைம் செல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகே,
டென் சைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள் இந்த லோவர் ஆப்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு போட்டு தான். ஓகேவா, இது வந்து த்ரீ செட்ஸ் பண்ணுங்கள், சரியா 3x3 90 கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுலேயே பாருங்கள் அந்த சைடு இது பண்ணுறதுக்காக சரியா அந்த ஸ்குவாட் பொசிஷன் வந்துருக்குங்க. ஓகேவா, ஸ்குவாட் பொசிஷன் நின்று பாருங்கள், உங்களால் ரொம்ப இது பண்ணாமல் டவுன் பிடிக்குங்க. அப்படி இது வந்து தடிசை பண்ணுறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சைட் ஆப்பிள் மசில்ஸ் வந்து தொங்க இல்லையா, அது வந்து யூஸ் பார்க்கும். ஓகேவா, ஜஸ்ட் வந்து நல்லா எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 30 seconds வந்து இன் அவுட். ஓகேவா, இன் அவுட் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ஆப்ஸோட பகுதி பார்த்தீங்கன்னா பகுதி எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஃபைன் டைம்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். யூஸ்ஃபாக இருக்கும். மறக்காமல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்துருக்கிறதுக்கு கமெண்ட் செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 30 days முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோ கமெண்ட் செய்து கமெண்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி சேனல் கச்சிரமான வீடியோஸ் போட்டுக்கும், எல்லா வீடியோஸ் பாருங்கள். எல்லா வீடியோ பார்த்துட்டு உங்கள் யூஸ் பண்ணுற மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கதக்க பிள்ளைக்கு எனக்கு கிரிப்பட்டி கேட்கலாம் சார், அப்புறம் ஒரு சமத்தோடு வந்துட்டு இருக்கும். இதே பண்ணிட்டு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.